எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நல்ல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிவரகசியத்தினுடைய கதையை இன்றைக்கே உங்களுக்கு சொல்லிவிட்டால் அது அத்தனை சுவாரஸ்யமாக இருக்காது. சில விஷயங்களை மூடி வைத்துத்தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த தொடர் எந்த பாதையில் எப்படி செல்லும் என்பதை நான் சற்று கோடு காட்ட விரும்புகிறேன். சிவரகசியம் என்று சொன்ன உடனே இது ஏதோ ஒரு புராண சம்பந்தப்பட்ட முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் நனைந்த தோய்ந்த என்று உங்களுடைய கற்பனைகள் இதில் விரியலாம். அது வந்து எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இந்த கதைக்குள்ளே விஞ்ஞான தேடலும் இருக்கிறது. இந்த கதைக்குள்ளே நிறைய ஆன்மீக கேள்விகள், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. நிறைய ஆன்மீக விஷயங்களை நாம் நம்பிக்கை அடிப்படையில் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பல கேள்விகளுக்கு பல பேருக்கு விடை தெரியாது. நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், பல பேருக்கு எதற்கு என்று சரியான காரணம் தெரியாது. சித்தர்கள் என்று சொன்னவுடன் முனிவர்கள் என்று ஒரு கேட்டகரி இருக்கு, ரிஷிகள்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஆனால் இந்த சித்தர்களுக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இப்போ முனிவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மனசில் வச்சு தவம் செய்வார்கள். அவர்களுக்கு முறை இருக்கிறது, வழி இருக்கிறது, இப்படித்தான் போக வேண்டும் அப்படிங்கிற நெறி இருக்கிறது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது சித்தர்களுக்கு. அவர்கள் தன் போக்கிலே போய் தன்னை தனக்குள்ளே தேடி கண்டுபிடித்து கொண்டவர்கள். இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம். சித்தர்கள் கூட்டத்துக்குள்ளே போனால் நமக்கு ரொம்ப பெரிய புதிர் அவர்கள். அவர்களை விளங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டம். அதே சமயம் மிக சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை சாதாரணமாக அவர்கள் சாதித்து விட்டு போய்கொண்டே இருப்பார்கள். நான் சித்தர்களை மையமாக வைத்து சில நாவல்கள் பண்ணியிருக்கிறேன். அவைகளெல்லாம் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதை வைத்து கொண்டு என்னுடைய கதைகளிலே சித்தர்கள் ஏன் வரவில்லை என்று பலர் கேட்பது வழக்கம். எப்பப்பார் அதையே எழுதி கொண்டிருந்தால் அது சிறப்பாக இருக்காது. நான் வந்து ஒரு வெர்சட்டைல் ரைட்டர். நான் எல்லா விதமான களங்களிலேயும் ட்ரை பண்ண ஒரு எழுத்தாளர். பட்டாத்தான்பட்டி என்கின்ற கிராமத்திலே நடக்கின்ற ஒரு சம்பவம் தான் இந்த கதை. அது என்ன, பூமி காத்தான்பட்டி என்று பெயரை சொல்லும் பொழுதே உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கேள்வி வரும். இந்த பூமியை காக்கின்ற ஒரு பட்டி, ஒரு கிராமமாக அது இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கம் வந்து ரசமணீஸ்வரர் என்று பெயர். அதாவது பாதரசத்தினாலே செய்யப்பட்ட ஒரு லிங்கம். பாதரசம் என்பது உருகி ஓடக்கூடியது. அதை யாரும் வந்து அது திரவ வடிவம், அதை வந்து திடப்படுத்த முடியாது. ஆனால் சித்தர்கள் சிலர் உரிய மூலிகை சாறுகளை சேர்த்து அதை திடப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஒரு வகையில் அது வந்து இந்த ஆட்டம் தியரி என்று ஒன்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல அது ஒரு கெமிக்கல் சார்ந்த ஒரு விஷயமும் கூட. அங்கே வந்து ஒரு பெரிய வேதியியல் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரசமணீஸ்வர லிங்கத்தை எப்படி அணுக வேண்டும், எப்படி பூஜிக்க வேண்டும் என்பதெல்லாம் சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப விரிவாக சொன்னால் இது ஒரு விஞ்ஞானம் தான். இதில் எந்த விதமான ஒரு மெய்ஞான ரகசியத்திற்கும் இங்கே எந்த விதமான இடமும் இல்லை. ஆனால் அதையெல்லாம் கடந்து அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. சித்தர்களுக்கு பின்னாலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியத்தை ஒரு பாத்திரம் எப்படி தெரிந்து கொள்ள துடிக்கிறது என்பதுதான் கதை. காலகட்டத்தில் போடப்பட்ட விதை இன்னைக்கு விருட்சமாயிருக்கு. நானும் எனது நண்பர் செய்யாரவையும் இணைந்து ஒரு வெற்றி தொடரை தந்தோம். 1300 எபிசோடு போச்சு. இந்த தொடரை அதை தாண்டி அந்த ரெக்கார்டை முறியடித்து மிகப்பெரிய தொடராக நாங்கள் தருவோம். அதற்கு கடவுளும் திரு அபிராமி ராமநாதன் அவர்களும் ஜி தமிழ் தொலைக்காட்சியும் பத்திரிகையாளர்களை நீங்களும் ரசிகர்களும் துணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களை அடிக்கடி பல விழாக்களில் சந்திச்சுட்டே இருக்கேன். இப்போ சமீபத்தில் நான் நினச்சேன் ஐயா வந்து கேமரா ஆன் பண்ணி வைக்கணும், நீங்கள் வந்துட்டு போகணும்னு சொன்னாங்க. நான் சின்னதாக ஒரு விழாவிற்கு குத்துவில் கேத்தி ஒரு கேமரா ஆன் பண்ணி ஏதோ நடக்கும்னு சொல்லி நினச்சேன். இது வந்து ஒரு மெகா சீரியல் இல்லை, இது வந்து மிகப்பெரிய ஒரு படத்துடைய பூஜை மாதிரி இருக்குது. அம்மா வந்து கிளாப் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கே நின்று சொல்கிறேன். ரொம்ப குடும்பம் வீடு மட்டும்தான் அவங்க இருப்பாங்கன்னு நம்பிக்கையில் நான் நம்ம நினச்சிட்டு நான் வந்து அம்மா கிளாப் நல்லா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. இங்கே வந்து பேசினப்போ தான் தெரிஞ்சது எனக்கு அவங்க எவ்வளோ தூரம் அவ்வளோ அற்புதமாக பேசிட்டாங்க மேடையில். ஐயாவை ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு மேடையில் பார்ப்பேன். அந்த லேசாக மந்தமாக இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து பேச வந்தாங்கன்னா அந்த ஆடியோ ஃபங்க்ஷனே கலகலப்பாயிடும்.
அவரை உச்சாரமாக பேசுவாங்க ஒவ்வொரு விழாவிலையும். எனக்கு பிளஸ்டோன்னு ஒரு படம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னது பெரிய எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. அப்போ என்ன அவ்வளோ பெரிய ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயத்தக்க பல தகவல்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்டே இருந்தேன். எல்லாத்தையும் பற்றி நான் வந்து இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு நேரமோ சரியான விஷயமோ இல்லை. தொடர்ந்து திருப்பதி பேஸுக்கு பல வகையில் மாறல் சப்போர்ட்டாக போஸுக்கும் எனக்கும் இருக்காங்க. சமீபத்தில் வந்த மிக முக்கியமான ஹிட் படங்கள் எல்லாமே சிட்டி அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. எங்களோட இணைஞ்சிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம். உள்ளே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து எப்பயுமே நான் பெருசாக வெளியிலேருந்துலாம் நிறைய பேர் கூப்பிட மாட்டேன், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியிலேருந்து மட்டும் கூப்பிட்டு அப்படியே முடிச்சுக்குவேன் அப்படின்னாங்க. என்னையும் இப்போ கூப்பிட்டுருக்காங்கன்னா ஃபேமிலியில் இணைச்சிட்டாங்கன்னு நான் வந்து சந்தோஷப்படுறேன். ரெண்டு மூணு காரணங்கள் நினச்சேன். சிவரகசியம்னு பேர் வச்சதுனால லிங்குசாமிக்கும் அதுக்கு தொடர்பு இருக்குங்கிறனால கூப்பிட்டாங்களான்னு நினச்சேன். எனிவே இந்திரா சவுந்தரராஜன் அவங்களுடைய விடாது கருப்பு அதுதான் நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒவ்வொரு எபிசோடு முடிஞ்சது பிறகு அடுத்து எப்படா வரும்னு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரமிப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தின ஒரு பெரிய தொடர் அது. அவங்க வந்து இப்போ இதில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் என்னென்னா பேய் பிடிச்சி ஆட்டுது. ஒரு 10 டிஸ்கஷன்லையாவது பேய் கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது அப்படியே வந்து இந்த பக்கம் சீரியலில் சிவரகசியம் சொல்லி இப்படி ஒரு ஆரம்பிச்சதுங்கிறது எனக்கு வந்து டெட் கான்ட்ராஸ்டாக நல்ல விஷயமாக தெரியுது. ஜி தமிழ் சமீபத்தில் எங்களுடைய மஞ்சப்பை கோலி சோடா அதெல்லாம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. 27ஆம் தேதி கோலி சோடா கூட போடுறாங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்க்குறேன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்த்தேன். நான் வந்து முக்கியமான ஒரு சில சேனல்லாம் வந்து விஜய் டிவியெல்லாம் வந்து பார்த்தா அதோடய வளர்ச்சி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படி வளர்ந்து வந்தது நம்ம கண்ணில் பார்த்தோம். அது மாதிரி ஜி தமிழும் இப்போ ஐயாலாம் இணைஞ்சு அதில் சீரியல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்து சேரும். இன்னும் பெருசாக அவங்கெல்லாம் வளரணும். ஜி தமிழ் இன்னும் பெருசாக எப்போ நீங்கள் படம் வாங்க ஆரம்பிச்சிங்களோ அப்போயே உங்கள் மேலே பெரிய மரியாதை வந்துருச்சு. கண்ணன் அவங்க தான் அப்பப்போ போஸ் சொல்லிகிட்டே இருப்பார், அவரை நேரடியாக நிறைய பார்த்ததில்லை. அந்த மஞ்சப்பையும் கோலி சோடாவும் ரிலீஸுக்கு முன்னாடி நாங்கள் பல டிவிக்கு வந்து நம்ம சொல்லி பார்த்தோம். ஜி தமிழ் வரைக்குமே நான் வந்து பாம்பேக்கு ஷூட்டிங் கிளம்பும்போது போஸ் வந்து ஒரு முக்கியமான சேனலில் பேசுகிறாங்க இந்த கோலி சோடா படத்தை பற்றி. அப்போ வந்து அவங்க ஒரு ரேட் சொல்கிறாங்க, இவன் ஒரு ரேட் சொல்கிறான், அப்படி போயிட்டே இருந்துச்சு. நான் கிளம்பி வெளியில் போகிறப்போ போஸ் சொன்னேன், போஸ் ஒரு நிமிஷம் இந்த படத்தை இப்போ கொடுக்காத, ரிலீஸுக்கு பிறகு அவங்களே தேடி வருவாங்க, நீ சொன்ன விலையை விட டபுள் மடங்கு இருக்கும் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனேன். 4 நாள் கழித்து அதே தான் நடந்துச்சு அந்த படத்துக்கு, அதே தான் மஞ்ச பைக்கும் நடந்துச்சு. ஐயா வந்து அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு நான் வந்து நிறைய அபிராமின்னு சொல்லி ஒரு சீரியல், ரொம்ப அழகான ஒரு சீரியல் அவங்க வந்து ஆல்ரெடி பெருசாக நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சீரியல் எல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ணணும்னு கூட கிடையாது, இருந்தாலுமே அவங்க இப்பயும் அந்த சினிமாவில் முத முத வந்துட்டோம், அதை நம்மளை விடாது கருப்பு மாதிரி துரத்திட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, சிட்டியில் படம் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இது நீங்கள் மறுபடியும் பிளஸ்டோன் ஹாலிவுட்லேயே தான் போய் எடுத்தாச்சு, இங்கேயும் பல படங்கள் எடுத்தாச்சு, சீரியல் மட்டும் பண்ணாமல் இன்னும் சரியான இப்போ சினிமா ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் சினிமா எடுக்கணும், கண்டிப்பாக நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் அதுக்குள்ளே வரணும் அப்படி நான் விரும்புகிறேன். சீரியலும் பண்ணுங்கள், நல்ல சீரியலே இப்படி பிரம்மாண்டமாக பண்ணும்போது சினிமா நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நான் அதை நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக மிக முக்கியமான படங்கள் இந்த வருடத்துடைய கடைசியிலேயோ இல்லை இந்த ஒரு எண்டிலேயோ கூட நீங்கள் தொடங்கிடணும்னு ஆசைப்பட்றேன். அது கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம்.